السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد قد كان لكم في رسول الله أسوة حسنة وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அருள்படை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லதியார்கள், குறிப்பாக புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்ற இந்த குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்ற நிலவட்டமாக ஆமீன். புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வுக்கு அருளுகின்ற எல்லா ஞானத்துகளையும் வரக்கத்துகளையும் அடைந்தவர்களாக முழுமையாக அனுபவித்தவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகில் பூத்த அருள்கொடையாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மீலாது விழாவை நாம் அடைய இருக்கிறோம். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இந்த மீலாது விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமிய நாடுகளில் கிட்டத்தட்ட மலேசியா, சிங்கப்பூர், எத்தியோப்பியா, துருக்கி இது போன்ற இஸ்லாமிய நாடுகளில் 51 நாடுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மீலாது நபியை தேசிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் நபி வழி அல்ல என்று சொல்ல இருக்கிற கூட்டம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இஸ்லாமிய நாடுகளில் 51 நாடுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த, அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த அந்த ரபியுல் அவல் 12 மலேசியா, சிங்கப்பூர், எத்தியோப்பியா, துருக்கி இது போன்ற 51 இஸ்லாமிய நாடுகளில் மீலாது விழாவை தேசிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த மீலாத், அவர்களுடைய மீலாது விழா எங்கிருந்து ஆரம்பமாகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை கொண்டாடக்கூடிய விஷயம் எங்கிருந்து அல்லாஹ்வுத்தால ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், ரூஹுகள் இருக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுத்தால ஒப்பந்தம் எடுத்தான். இந்த மாதிரி ஒரு நபி வருவார்கள், அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளவே என்பதாக ஆலமே அருவாகலே வைத்து ஒப்பந்தம் எடுத்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை அல்லாஹ் தஆலா எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் தஆலா மீலாதை ஆரம்பிக்கிறார். ஹஜ்ஜிக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஹஜ் உம்ரா சென்றவர்களுக்கு, வத்தஹிது மி மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிம் என்கின்ற ஒரு கல் இருக்கும், அந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலடி தடம் இருக்கும். ஏன் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியுடைய காலடி தளத்தை எங்கே பற்றி வைக்கிறார்? கிட்டத்தட்ட உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள், தவாப் செய்திருக்கிறார்கள், காபத்துல்லாவை வந்து ஜியாரத் செஞ்சிருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியினுடைய காலடி தடத்தை மட்டும் அங்கே பதிய வைக்க வேண்டும்? எல்லா நபிமாரும் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட முல்தசிம் அந்த மீசாவை மெஹராபுக்கும் முல்தசிமிக்கு மத்தியில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட நபிமார்கள் அடங்கி இருக்கிறாங்க அந்த காபத்துல்லா பக்கத்திலேயே.
எல்லா நபிமார்களும் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, தவாஃப் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் மத்தியில் அல்லாஹு தஆலா ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடி தடத்தை மட்டும் பதிய வைக்க வேண்டும் என்பதாக சிந்திக்கின்ற பொழுது, காபத்துல்லா அவங்க கட்டினாங்க, சீரன மறுபு புறணைப்பு செஞ்சாங்க என்பதாக இருந்தாலும், காபத்துல்லாவை கட்டினது ரெண்டு நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டினாங்க. இந்த ரெண்டு பேர் சேர்ந்தாலும் அல்லாஹு தஆலா குறிப்பாக இப்ராஹிம் நபியினுடைய காலடி தடத்தை மட்டும் பதிய பெய்வதற்குண்டான காரணம் என்ன? தஃப்சீர்களில் எழுதுவார்கள், காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கல் மேல ஏறி நின்று துஆ செய்றாங்க அல்லாஹ்ட, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமீன, நிறைய துஆக்கள் செய்றாங்க. நிறைய துஆக்கள் செஞ்சாலும் அப்பவும் காலடி தடம் பதியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா இடத்தில் ஒரே ஒரு துஆவை கேட்கிறார்கள், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூல மின்ஹும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க வேண்டும், அவர்களுடைய பிறப்பு சிறப்பான பிறப்பு என்கின்ற துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு ஒரு கல்லு மேல ஏறி நின்று எல்லா துஆக்கள் செய்தாலும் இந்த துஆவை நாயகத்தினுடைய பிறப்பு குறித்து பேசியதனால் அல்லாஹு தஆலா இப்ராஹிமினுடைய காலடி தடத்தை அந்த கல்லின் மீது பதிய வைக்கிறான். மட்டுமல்ல, ஹஜ் உம்ரா செல்பவர்கள் அந்த இடத்தில் நின்று தொழ வேண்டும். மீலாத் நாயகத்தினுடைய பிறந்த நாளுடைய அந்த சிறப்பு, பிறந்த நாட்களை பத்தி பேசுவது, பிறந்த நாட்களை கொண்டாடுவது நாயகத்தினுடைய காலத்தில் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா கொண்டாட வைத்து விட்டான் இப்ராஹிம் நபியை வைத்து. எல்லா நபிமாரும் ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய காலடித்தரம் இல்ல. காபத்துல்லாஹ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்டாங்க, அவங்களுடைய காலடித்தரம் இல்ல. எல்லா துவாக்களும் கேட்டார்கள், அப்பெல்லாம் அவங்களுடைய காலடித்தரம் பதியவில்லை. எப்பொழுது நாயகத்தினுடைய பிறப்பு குறித்து இறைவனிடத்தில் துவா செய்தார்களோ அல்லாஹு தஆலா அவருடைய காலடித்தரத்தை பதிய வைத்து நம்மை அந்த இடத்தில் தொழுமாறு கட்டளையிடுகிறார். மீலாது விழாக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே கொண்டாடப்பட்டு வந்தது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும்? ஏராளமான சிறப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று இந்த உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது. தனித்துவம் மிக்க தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற எந்த ஆளையும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்தன்மையில் முதல் தன்மை நாயகத்தினுடைய வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தலைவர்கள் அவர் ஏதாச்சும் சாதிக்கின்ற அரசியலுக்கு வரானா, அரசியலுக்கு வந்த அந்த சமயத்திலிருந்து அவருடைய வரலாறு ஆரம்பமாகும். சமூக சேவை செய்வதற்காக அவர் களமிறங்கிறார் என்று சொன்னால் எப்ப களமிறங்குகிறாரோ அப்போதிருந்து அவருடைய வரலாறு ஆரம்பமாகும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு பிறப்பதற்கு மட்டுமல்ல, எல்லா படைப்பினங்களும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் என்கிற படைப்பு இருந்துச்சு, அப்போதிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஆரம்பமாகும். தாரீஹியத் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நாள் வேண்டும் நாயகத்தினுடைய வாழ்க்கையில், எந்த நேரம் வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில், எல்லாமே நம்மள்கிட்ட பதிவா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அறிவிப்பதற்கு கிட்டத்தட்ட 500,000 பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவிப்பதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 500,000 நபர்கள் இந்த ஹதீஸ்களை அறிவித்து இருக்கிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் சொன்னா, இந்த 500,000 நபர்களுடைய வரலாறு நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு ஹதீஸ புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்கள இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எந்தெந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் வருகிறார்களோ எல்லோருடைய வரலாறும் புகாரி மாம்ட இருக்கும். நாயகத்தினுடைய வாழ்க்கையை எந்த முறையில் தொட்டாலும் அவர்களுடைய வரலாறும் பதிவு செய்யப்படும். எந்த நேரம் நாயகத்தினுடைய வாழ்க்கையில், எந்த நாள் நாயகத்துடைய வாழ்க்கையில் வேண்டும், எத்தனை தடவை சிரித்தார்கள் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை தடவை அழுதார்கள் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், திருமிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகள் இவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் படுத்திருக்காங்க இரவு நடுவிசி நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு முழிப்பு வருது தூக்கத்திலிருந்து. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு யோசனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விட்டுட்டு வேற ஏதாச்சும் மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிட்டாங்களோன்ற ஒரு சின்ன யோசனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு.
உடனே என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே பெட்ல தடவுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்களா பார்க்கறதுக்கு, பார்ப்பதற்கு தடவுகிறாங்க. தடவிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மூச்சுல கைப்பற்றுச்சு. தன்னுடைய கணவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல படுத்திருக்கிறாங்களா பார்ப்பதற்காகவே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே தடவிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுடைய முகத்தில் கைப்படுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முழிச்சிடறாங்க, கைப்பட்ட உடனே முழிச்ச உடனே கேட்கிறாங்க, ஆயிஷா ஜாக்கி ஷைத்தானுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்ன ஆயிஷா உங்கள்ட்ட உங்க சைத்தா வந்துட்டானான்னு கேக்குறாங்க. இப்படி சந்தேகப்படுறீங்களே, உங்கள்ட்ட உங்க சைத்தா வந்துட்டானான்னு கேக்குறாங்க. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருப்பி கேட்கிறாங்க, அமாலக சைத்தான், யார சொல்லல உங்கள்கிட்ட சைத்தான் இல்லையா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சைத்தான் இருக்கா வலாக்கி நஸ்ரன, என்னுடைய சைத்தான் எனக்கு கட்டுப்பட்ட சைத்தான், அவன் முஸ்லீம் ஆகிவிட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயம், நடுநிசி இரவில் நடக்கப்படக்கூடிய விஷயம், இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு எடுத்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாயகம் ஒரு திறந்த புத்தகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா வெளிக்காட்டி கொடுத்தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகள் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய முதல் வார்த்தையிலிருந்து கடைசியாக சொன்ன அல்லாஹும்மா ரஃபீகல் அஆலா என்று சொன்ன கடைசி வார்த்தை வரைக்கும் நாயகம் பேசிய எல்லா வார்த்தைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வரலாற்று சிறப்புமிக்க தலைவர். இரண்டாவதாக நாயகத்தை நாயகத்திற்கு சிறப்பு என்னன்னு சொன்னா, ஜாமியான தலைவர், எல்லா துறைகளுக்கும் எல்லா காலத்திலேயும் எல்லா நிலைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரே தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு உலகத்தினுடைய அறிஞர்கள் எல்லாம் தோற்று போகின்ற இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அதற்குண்டான உம்மாதிரி இருக்கும். மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வரலாற்று அறிஞர் அவர் த 100 அப்படின்ற ஒரு புக்கில் எழுதுவார். ஒரு 100 தலைவர்கள், 100 தலைவர்களை சேர்ந்து தேர்ந்தெடுத்து அதில் முதலாவதாக அவர் பதிவு செய்யக்கூடிய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிறிஸ்துவ வரலாற்று அறிஞர் ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறார், அந்த 1000 பேர்ல இருந்து ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி அந்த 100 பேருடைய வரலாற்றை அவர் எழுதுகிறார். அதில் முதல் நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க ஒரு கிறிஸ்துவ விஞ்ஞானி, கிறிஸ்துவ வரலாற்று அறிஞரா இருக்கீங்க, அப்ப உங்களுடைய மதத்தை சார்ந்த இயேசு ஈசா அலைஹி ஸலாம் அவர்களை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கணும், ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க கேட்கப்பட்டவர் அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் சமுதாயத்திற்கு, எங்களுடைய சமூகத்திற்கு நபியாக தூதராக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எல்லா முன் ஏற்பாடுகளும் எல்லா முன் உதாரணங்களும் முன்னறிவிப்பும் இருக்கும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உதாரணம் ஈசா நபிட்ட கிடையாது. ஈசா நபி திருமணம் முடிக்கிறார். அந்த கிறிஸ்துவ விஞ்ஞானி சொல்லக்கூடிய விஷயம், எங்க ஈசாட்ட எல்லாமே இருந்துச்சு, எங்க இயேசுட்ட, ஆனா ஒரு குடும்ப தலைவர், ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு தலைவராக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நாங்க ஈசாட்ட பார்க்க முடியாது. அதனாலதான் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் தலைவராக நான் எழுதியிருக்கிறேன் என்பதாக மைக்கேல் ஹெச் ஹார்ட் சொல்லுவார். எல்லா நவீனத்திலும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மைகள் இருக்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் இபாதத்துகள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா ஒரு ஏழை எப்படி வாழ வேண்டும் என்கிற முன்னுதாரணம் சுலைமான் நபிக்கு கிடையாது. ஃபுல்லா பணக்காரங்களாவே வாழ்ந்தாங்க, உலகத்தை ஃபுல்லா ஆட்சி செஞ்சாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படித்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஏழை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள், பணக்காரன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வெறும் ஏழையாவே வாழ்ந்தாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல அத்தர் வாங்குவாங்களா, ஒரு அத்தர் வாங்கினாங்கன்னா 2000 ரூபாய்க்கு அத்தர் வாங்குவாங்களா? ஒரு ஆளு வந்து நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எனக்கு ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு மலையை கை காமிச்சு, இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் மேயக்கூடிய ஆட்டு மந்தைகள்லாம் எனக்கு சொந்தமானது, அப்படியே நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஏழைக்கும் வழிகாட்டியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பணக்காரருக்கும் வழிகாட்டினார்கள், வியாபாரிக்கும் வழிகாட்டினார்கள் மக்காவில் இருக்க சமயத்தில், விவசாயிக்கும் வழிகாட்டினார்கள் மதினாவில் வாழ்கின்ற சமயத்தில், மக்காவில் இருக்கப்படுற சிறுபான்மையான சமுதாயம்
மதினாவில் வருகின்ற பொழுது பெரும்பான்மையான சமுதாயம் தந்தை இல்லை என்றால் எப்படி வாழ வேண்டும்? அதற்கு முன்னுதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகன்களிடத்தில் தங்களுடைய குடும்பத்திடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதற்கும் முன்னுதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த ஒரு தனித்துவம் வேறு எந்த தலைவரிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகத்தையே ஆட்டி போட்ட ஒரு சம்பவம், நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம், ஒரு சிறு குழந்தை ஒரு ஆழ்துளாய் கிணற்றுக்குள் விழுந்து அவனை மீட்க முடியாமல் பார்த்தான ஒரு செய்தியெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டத்தில் ஆழ்த்தி இருக்கலாம். எவ்வளவோ நவீனமான கருவிகள் இருந்தும் கூட ஆளுமைகள் சரியாக இல்லாததன் காரணத்தினால் அந்த குழந்தையை மீட்க முடியவில்லை. இஸ்லாமியர்கள் இந்த விஷயத்தை நாம் இஸ்லாமியர்கள் என்ற கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் இப்படி போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கின்ற விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செயலாற்றினார்கள்? இன்னைக்கு எல்லா விஞ்ஞானமும் இருக்குது, எல்லா கருவிகளும் இருந்துச்சு அந்த குழந்தை எடுக்க, ஆனா சரியான ஆளுமை திறன் இல்லை, சரியாக முடிவெடுக்கக்கூடிய அந்த மக்கள் இல்லை. இப்ப இந்த நேரத்தில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக வைத்து இந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஹிஜ்ரி 5 நடைபெற்ற கந்தக் யுத்தம், ஹிஜ்ரி 5 ஒரு போர் நடந்து ஹந்தக் என்கிற போர், மக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 10,000 அவர்கள் கலந்து வர்றாங்க 14 போர் தொடர்வதற்காக. மக்காவில் இருந்து 10,000 அவர்கள் போர் தொடுப்பதற்காக கிளம்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபி கிட்டத்தட்ட 16 அந்த நேரத்தில் வாழ்ந்தது ஒரு 3,000 நபர்கள். இன்னும் 2-3 நாட்கள் தான் நெருங்கி விட்டார்கள் மதீனாவை. இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா ஊருக்குள்ள வந்துடுவாங்க அது 10,000 பேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறார்கள், போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவசர அவசரமாக போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். 10,000 இன்னும் 2-3 நாள்ல வந்துருவாங்க, வெளியிருந்து ஆட்களையும் கும்பிட முடியாது, அதுக்கு முன்னாடி இவங்க ஊருக்குள்ள வந்துருவாங்க அந்த 10,000 பேரும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்கிறார்கள், சஹாபாக்களை ஒன்று கூட்டுகிறார்கள். ஒன்று கூட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கிறார்கள், இந்த மாதிரி 10,000 பேர் இன்னும் 2-3 நாள் வந்துட்டாங்க பக்கத்துல, 2-3 ஆச்சுன்னா ஊருக்குள்ள வந்துருவாங்க, நாம் நம்மிடத்திலிருந்து வெளியே உதவியும் தேட முடியாது, அந்த வீரர்கள் வருவதற்கு முன்னால் இவர்கள் நம்ம ஊருக்குள்ள வந்துருவாங்க, என்ன செய்யலாம்? சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்யறாங்க, போர்க்கால நடவடிக்கை செய்யணும், சீக்கிரமா போர் என்ன செய்யணும், சந்திக்கணும், தடுத்து நிறுத்தணும், என்ன செய்யலாம், ஆலோசனை செய்யப்படுகிறது. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எங்கள் பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆலோசனை கொடுக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எங்களுடைய நாட்டில் எங்களுடைய தேசத்தில் போர் நடக்கின்ற பொழுது எங்க ஊர்ல போர் நடந்துச்சுன்னா நாங்க இந்த மாதிரி ஒரு குழி தோண்டுவோம் யாரசுகளா, எதிரிகளுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு நீண்ட நெடிய குழி தோண்டுவோம் யாரசுகளா, இதுதான் எங்களுடைய ஊரினுடைய அவசர கால போர்க்கால நடவடிக்கை. ஆலோசனை கிடைச்சிருச்சு, ஐடியா கிடைச்சிருச்சு, எங்கே குழி தோண்ட வேண்டும், எப்படி குழி தோண்ட வேண்டும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரினுடைய அந்த வடைவடக்கு எடுக்கிறாங்க, மேப் எடுக்கிறாங்க, மதீனாவுடைய மேப்பை, மதினாவினுடைய வரைபடத்தை எடுத்து பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊருக்கு பின்னாடி மதினாவிற்கு பின்னால் ஃபுல்லா மலை பிரதேசம், மலையை தாண்டி உள்ள வரக்கூடிய எதிரிகள். இன்னொரு புறம் மதினா முழுக்க முழுக்க மரங்களால் காடுகளால் சூழப்பட்ட பூமி. அப்ப இந்த பக்கமும் எதிரிகளால் வர முடியாது, இருப்பது ஒரே ஒரு வழி, இந்த பக்கம்தான் எதிரிகள் வரணும் என்பதற்காக வேண்டி அழைக்கிறார்கள் அந்த இடத்தை. கிட்டத்தட்ட 6,000 மீட்டர்கள் கொண்ட அந்த இடம், 6,000 மீட்டர்கள் கொண்ட அந்த நீளத்தில் குழி தோண்டுகிறார்கள். 10 நபர்களுக்கு 40 அடி என்கிற எண்ணிக்கையில் இறங்கி குழி தோண்டுகிறார்கள், குழி தோண்டுகிறார்கள். குழி தோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பாறை ஒண்ணு மாட்டுது, குழி தோண்டுகிறார்கள் சஹாபாக்கள், ஒரு பாறை ஒண்ணு மாட்டுது, அந்த பாறையை சஹாபாக்களால் உடைக்க முடியவில்லை. அந்த பாறையை உடைத்தால்தான் அதுக்கு பின்னால் கூடிய விஷயங்களை நாங்கள் செய்வது செய்ய முடியும். உடனே சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி தோண்டிக்கிட்டே இருந்தோம் யா ரசூலல்லாஹ், தோண்டிக்கிற அந்த வழியில ஒரு பாறை ஒன்று குறுக்கிட்டு யா ரசூலல்லாஹ், அந்த பாறையை எங்களால் உடைக்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கிதாபில் எழுதுவார்கள், ஃபஅஹதல் லிஹலல, கடப்பாறை போன்ற ஒரு கருவியை எடுக்கிறார்கள், ஃபலர பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த களத்தில் இறங்கி பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த பாறையை அடிக்கிறார்கள். ஒரு குண்டு உடைந்து விடுகிறது. ரெண்டு விழுந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஊத்திது மஃபாதிஹுல் ஃபாரிஸ், பாரசீகத்தினுடைய வெற்றி எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இரண்டாவது முறை அடிக்கிறார்கள், அந்த பாறையிலிருந்து பாதி துண்டு உடைந்து விழுகிறது. மூன்றாவது முறை அடிக்கிறார்கள், பாறை முழுவதும் உடைந்து சுக்குநூறாக தெரிந்து ஓடுகிறது என்பதாக ஹதீஸ் கிதாபில் எழுதுவார்கள். இந்த நேரத்தில் போர்க்கால நடவடிக்கை, அந்த 3000 நபர்கள் இருந்து கொண்டு வந்த அந்த 10000 நபர்களை தடுத்து நிறுத்தி வெற்றி பெற்றார்கள் என்பது வரலாறு. இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்து இருந்தாலும் அந்த போர்க்கால நடவடிக்கை என்கின்ற ஆளுமை திறன் இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அரசாங்கம் அரசியல் எல்லாம் தோல்வியில் அடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி போர்க்கால நடவடிக்கை ஆளுமை திறனுடன் அந்த போரை கையாண்டு 10000 நபர்களை தடுத்து நிறுத்தினார்கள் என்று செய்து பார்க்கவே இன்றைக்கு கருவி இருக்க ஈமான் இல்ல. அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட எல்லாமே இருந்துச்சு, ஈமானும் இருந்தது கருவியும் இருந்தது. தாயிஃப்ல பாத்தீங்கன்னா பீரங்கி எல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதாக ஹதீஸ்களில் வரும். தாயிஃப் போர்ல தாயிஃப் கோட்டை, அந்த சுவர் முழுக்க இரும்பு கோட்டை, அந்த இரும்பு சுவரை உடைப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீரங்கி போன்ற அந்த அமைப்பு கொண்ட கருவிகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதாக வரலாறு எழுதுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைக்கும் எல்லா நேரத்திலும் மட்டுமல்ல, எந்தெந்த நேரத்திலெல்லாம் அரசியலும் விஞ்ஞானமும் ஆளுமையும் தோல்வியடைகின்றதோ அந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒரு தனித்தன்மை வேறு எந்த தலைவருக்கும் கிடையாது. எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டினார்கள். மற்ற தலைவர்களுடைய வரலாறுகள்லாம் படிச்சா தெரியும். மற்ற தலைவர்களுடைய வரலாறு, அவருடைய வரலாறு எப்படின்னா, இன்னொரு 2 வருஷம் வாழ்ந்திருந்தானா இவர் இவ்வளவு சாதிச்சிருப்பார், இன்னொரு 2 வருஷம் வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால் இவர் இவ்வளவு சாதிச்சிருப்பார், இன்னொரு 6 மாசம் வாழ்ந்திருந்தானா இந்த இதை செஞ்சிருப்பாரு, முழுசாக முடித்திருப்பார் என்பதாக மற்ற தலைவர்களுடைய வரலாறு பேசும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு மட்டும்தான் முழுமையாக வழிகாட்டிய எல்லா விஷயங்களையும் வழிகாட்டினார்கள் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் முழுமையாக வழிகாட்டினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டம், கடைசி காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சு வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் இப்படி இருக்கும், நான் மௌத்தானதற்கு பின்னால் என்னை யார் குளிப்பாட்ட வேண்டும், என்னை யார் தஃபன் செய்ய வேண்டும், என்னை யார் அடக்கம் செய்ய வேண்டும், என்னுடைய கபருக்குள் யார் இறங்க வேண்டும் மட்டுமல்ல, என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் யார் ஆட்சி செய்ய வேண்டும், என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் யார் கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் இருந்து ஆரம்பித்து உலக முடிவு நாள் வரை இந்த அரபுலக தேசத்தை யார் ஆட்சி செய்வார்கள் என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா துறைகளுக்கும் மட்டும் வழிகாட்டி அல்ல, எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டினார்கள், அதுவும் முழுமையாக வழிகாட்டினார்கள். என்னுடைய காலத்தில் உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கும், எனக்கு பின்னால் வரக்கூடிய 100 ஆண்டில் உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கும், அப்படியே 100 ஆண்டுகளை கடந்து அப்படியே கடந்து கியாமத்து நாளில் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக வர்ணித்து விட்டு சென்றார்கள். கியாமத்து நாள் அது நிகழக்கூடிய சமயத்தில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களை சுற்றியுள்ள நபர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், பூமியினுடைய நிலைமை எப்படி இருக்கும், வானத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வஃபாத் ஆவதற்கு முன்னால் இருந்த காரணத்தில் இருந்து ஆரம்பித்து உலக முடிவினால் வரை என்ன நடக்கும், உலகம் முடிந்ததற்கு பின்னாலும் என்ன நடக்கும் என்பதாக சொல்லிவிட்டு சென்றவர்கள் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தனித்தன்மை வேற எந்த தலைவரையும் பார்க்க முடியாது. இன்னும் 2 வருஷம் வாழ்ந்திருந்தா இவர் இந்த விஷயத்தை சாதிச்சிருப்பாரு, இன்னும் 2 வருஷம் ஆனால் 6 மாசம் வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால் இவர் இதை முடிச்சிருப்பார் என்பதாக மற்ற தலைவர்களுடைய வரலாறு முடிவடையும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு மட்டும் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சொல்லிவிட்டு செய்து காட்டினவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் மதீனாவிற்கு வந்த உடனே அந்த மதீனாவினுடைய பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொருளாதாரத்தை கையில் எடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார்கள். மன் தரக்க மாலன் பழி வர சித்திகி, உங்களை யாராச்சும் வஃபாத் ஆவதற்கு முன்னால் சொத்தை விட்டு சென்றால் அவர் பழி வர சித்திகி, அதை அவருடைய வாரிசாதற்கு கொண்டு போய் சேருங்கள். மன் தரக்க தைனன் பயிலைய பாலைய,
உங்களில் யாராவது மௌத்தாவதற்கு முன்னால் மரணிப்பதற்கு முன்னால் கடனை விட்டு செல்கிறார் என்று சொன்னால், நான் இருக்கிறேன், என்னுடைய அரசாங்கம் இருக்கிறது, அந்த கடனை அடைப்பதற்காக என்னை நாடி வாருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னும் ஒரு 100 வருடங்கள் தான், இன்னும் 100 வருடத்தில் இந்த மதினாவில் கடனாளியே இல்லாத சமுதாயத்தை நான் உருவாக்கி காட்டுவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அதே மாதிரி 100 வருஷம் கழிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரி 100வது ஆண்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வருகிறார். ஹிஜ்ரி 100 இல் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சிக்கு வருகிறார். அரசாங்கம் பைத்துல் மால் இருந்து ஜகாத் பொருள் மக்களுக்கு போகுது, போன பொருள் எல்லாம் ரிட்டர்ன் வருது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சி செய்கிறார், பைத்துல் மால் இருந்து ஜகாத் பொருள் போகுது, போன பொருள் எல்லாம் ரிட்டர்ன் வருது, திரும்பி வருகிறது. உடனே அரசர் கேட்கிறாரு, என்ன ஜகாத் வாங்கறது நம்ம ஊர்ல ஆள் இல்லையா? இல்ல, யாருமே நம்ம ஜகாத் வாங்குற அளவுக்கு ஜகாத் வாங்குற அளவுக்கு தகுந்தவர்களாக இல்ல, எல்லாமே செல்வ செழிப்பா இருக்கிறாங்க. சரி, அப்படியா? அப்ப கடனாளிகளுக்கு கொண்டு போய் கொடுங்க. ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா, யார் யாரு மறைமுகமா கடன் செஞ்சுறாங்களோ எல்லா கடனாளிகளுக்கும் கொண்டு போய் கொடுங்கன்றாங்க. வைத்தியம் மாலிகளுக்கு அந்த செல்வத்தை, போன செல்வம் திரும்பி வருது, போன செல்வம் அந்த கசானாக்கள் எல்லாம் திரும்பி வருது. அரசர் கேட்கிறார், கடனாளி கூட இல்லையா? ஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 100வது ஆண்டு இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சொன்னார்கள், கடனாளியே இல்லாத இன்னும் 100 வருடம், அந்த 100ஆண்டுக்குள் என் சமூகத்தினர்கள் இந்த நாடை முழுக்க முழுக்க கடனாளியே இல்லாத ஒரு சமுதாயமாக நாங்கள் உருவாக்குவோம் என்பதாக நாயகம் ஆக்கு கொடுத்தார்கள் அல்லவா, அது நிறைவேறிவிட்டது. அதனால் இந்த காசுகளை எல்லாம், இந்த காசு பணங்களை எல்லாம், இந்த நாணயங்களை எல்லாம் தானியங்களாக மாற்றி அந்த ஊர் ஓரத்தில் இருக்கிற மலைகளில் பரப்பி விடுங்கள். என் நாட்டை கடந்து செல்கிற பறவைகள் கூட பட்டினியுடன் செல்லக்கூடாது என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அந்த பணங்களை எல்லாம் தானியங்களாக மாற்றி அந்த ஊர் ஓரத்தில் இருக்கிற மலைகளில் விழுகிறார். தன்னுடைய நாட்டை கடந்து செல்கிற நாயகம் கையில் எடுத்த அந்த ஆட்சி செய்யக்கூடிய நான் என்னுடைய நாட்டை கடந்து செல்கின்ற பறவைகள் கூட பட்டினியுடன் செல்லக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாயகம் உருவாக்குவார்கள் என்பதாக வாக்கு கொடுத்தார்கள் அல்லவா, அதை நான் செய்து காட்டுகிறேன், பரப்பிவிடுங்கள் தானியத்தை என்பதாக காசு பணங்களை எல்லாம் தானியங்களாக மாற்றி அந்த மலைகளில் பரப்பிவிட்டார்கள் என்பதாக வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரீகிய வரலாற்று சிறப்புமிக்க தலைவர், அது மட்டுமல்ல முன்மாதிரியான தலைவர். எங்கெங்கே எல்லாம் அரசாங்கமும் ஆளுமைகளும் விஞ்ஞானமும் கருவிகளும் தோல்வியடைகிறதோ அந்த இடத்தில் நாம் முன்மாதிரியாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து பார்க்கவே இல்லை. எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டினார்கள், எல்லா துறைகளுக்கும் முழுமையாக வழிகாட்டினார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு தன்மை, தனித்தன்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை சுகூலியத்தையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையில என்னால் இதை பின்பற்ற முடியாது என்பதாக யாரும் சொல்லிவிட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை என்னால் இதை ஃபாலோ பண்ண முடியாது, இதை பின்பற்ற முடியாது என்பதாக எந்த சுன்னத்தையும் நாயகத்துடைய சுன்னத்தை கஷ்டம் என்பதாக ஒதுக்கிவிட முடியாது. அந்த அளவிற்கு எளிமையான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹு தாரா ரெண்டு விஷயத்தை கொடுத்து, என்ன கொடுக்குற எல்லா விஷயத்துல ரெண்டு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க சொல்லுவான். இரண்டு விஷயங்களை கொடுப்பான், இரண்டு விஷயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்வான், ஒன்ன மட்டும் சூஸ் பண்ண சொல்வான். நான் தேர்ந்தெடுப்பேன், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு எது எளிதாக இருக்குமோ அதை தான் நான் அல்லாஹு தாலாவிடத்தில் தேர்ந்தெடுப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். மிஸ்வாக், மிஸ்வாக் செய்கிற விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லௌலா அன் அஷுக்கா அலா உம்மத்தி, என் உம்மத்தினர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக வேண்டிதான் நான் மிஸ்வாக்கை ஃபர்லாக்கவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அது மட்டுமல்ல, ஹஜ்ஜி கடமை ஆயிருச்சு, ஹஜ்ஜினுடைய கடமை குறித்த விஷயங்களை சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஹஜ்ஜி கடமை என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி திடீர்னு நின்றுச்சு, அஃபி குல்லி ஆமீன், ஒரு சஹாபி எழுந்து கேட்கிறார்கள், யார சொல்லலா, நாங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும், எங்கள் மீது கடமைதான், ஆனால் ஃபி குல்லி ஆமீன், எல்லா வருஷமும் ஹஜ்ஜி செய்யணுமான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, நான் இப்ப ஆமான்னு சொல்லிடுவேன், எல்லா வருஷமும் ஹஜ்ஜி கடமைதான் சொல்லிடுவேன், நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்க மதினாவில் இருக்கிறீங்க, நீங்க ஈஸியா போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துருவீங்க,
ஆனால் பின்னால் வரக்கூடிய என்னுடைய சமுதாயத்தினர்கள் மிக தூரமாக தொலைவில் இருந்து ஹஜ் செய்ய வரணும். அதனால் நான் ஹஜ்ஜி ஒரு வருடம் முழுவதும் கடமையாக்கவில்லை, வருடா வருடம் கடமையாக்கவில்லை, ஆயுளுக்கு ஒரு முறை ஹஜ் செய்தால் போதும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வருட வருடம் ஹஜ்ஜி கடமையா யார சொல்ல சொன்னவுடன் அப்படிதான் கேட்காதீங்க, நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் வருஷம் வருஷம் ஹஜ்ஜி செய்யறது கடமையாயிரும். நீங்கள் மதினாவில் இருக்கிறீங்க, நீங்க எளிதா ஈஸியா போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய சமுதாயம் மிக நீண்ட தூரத்திலிருந்து வருவார்கள் அல்லவா, அவர்கள் எப்படி வருடாவரம் ஹஜ் செய்ய முடியும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பதாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் காட்டி கொடுத்த எல்லா விஷயங்களும் எளிதாக நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்துகளாக நமக்கும் மத்தியில் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். ஆக ஏராளமான சிறப்புகளை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். காரணம், கொண்டாடியது அல்லாஹு தஆலா, கொண்டாடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், கொண்டாடியதனுடைய அடையாளம் தான் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய மக்காம் இப்ராஹிம். அல்லாஹு தஆலா சொல்லுவானோ இல்லையா, ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அந்த மக்காம் இப்ராஹிமில் இருந்து இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும். அந்த மக்காம் இப்ராஹிம் குறித்து தஃப்ஸீர்களில் எழுதுவார்கள், அலாமத்து மீலாதே முஸ்தபா. எதுக்கு தெரியுமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை குறித்து பேசிய முதல் இடம் இந்த மக்காம இப்ராஹிம். இந்த இடத்தில் நீங்கள் நின்று இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிடுகிறான். ஆஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும். கொண்டாடுவதில் தான் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தமும் நாயகத்தினுடைய பிரியமும் இருக்கிறது. ஆக எல்லாமே ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுக்க முழுக்க உண்மையாக உணர்ந்து அவர்களை நம்முடைய வாழ்நாளில் பின்பற்றி அவர்களை உயிருக்கும் உயிராக உயிரினும் மேலாக நேசித்து அவர்கள் மீது அதிக அதிகம் செலவாத்து ஓதி நாளை சொர்க்கத்திலும் அவர்களுடன் இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹ்ர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.